வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கனி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருண் தேஜ், சுனில் ஷெட்டி, உபேந்திரா, நதியா இன்னும் சில முக்கியமான ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் நம்ம ஜகபதி பாபு. ஸோ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக அடித்து துவைச்ச ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா ஜானர் தான் இது. வருண் தேஜோட அப்பா உபேந்திரா வந்து ஒரு பாக்ஸராக இருக்கார். பட் அவர் வந்து போட்டியில் கலந்துக்கும் போது ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கம்ப்ளைண்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அவரோட உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு அவரும் வந்து இறந்துடுறாரு. ஸோ தன்னோட அப்பா மேலே வருண் தேஜிக்கு வந்து பயங்கரமான வெறுப்பு வந்து ஏற்படுது. அதே நேரத்தில் அவனும் வந்து பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஸோ அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டிங் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு வருண் தேஜ் இருக்கார், அதுக்கு அடுத்து சுனில் ஷெட்டி, உபேந்திரா அண்ட் நதியா அண்ட் ஜகபதி பாபு, இந்த மாதிரி வந்து பரிச்சயமான முகங்கள் இருக்கிறதுனால அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே வந்து சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உபேந்திரா வர்ற அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மனுஷனை பார்க்கும்போதே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அண்ட் சுனில் ஷெட்டி, ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து அவர் வர்ற சீன்ஸும் வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து தேவையில்லாத லவ் போர்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வைக்காமல், ஹீரோவே வந்து எனக்கு வந்து ஆம்பிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி லவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசுகிறது வந்து யதார்த்தமாக தோணிச்சு படம் பார்க்கும்பொழுது. ஸோ இது எல்லாமே வந்து படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸு. அண்ட் ஸோ மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்லப்பட்டவை தான். மற்றபடி இந்த படமே வந்து ஒரு மைனஸ் தான். ஏன்னா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜானர் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் இம்ப்ரெசிவாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சரி ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே வைஸு ஒரு கதை வைஸாவது வந்து புதுசாக அவங்க எதுவும் பண்ணலை. ஸோ ஒரு எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கேரக்டர்ஸ் ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து இல்லை. சரி ஓகே, அதையும் வந்து விடுங்க. ஸோ ஆக்ஷன் காட்சிகளாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்களா, சரி ஓகே அதையாவது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து ரொம்ப சுமாராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஒரு சுமாரான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் வந்து பார்க்கணும்னா, சரி உங்கள் தமிழ் டப்பிங்கில் வந்து ஒரு படம் வந்து இருக்குது, ஸோ புதுசாக வந்துருக்கு, ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து செட்டன் என்னால் சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்தினோட ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு 2 out of 5, அவ்வளோதான் அந்த படத்துக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.